அஜித் குமார் தமிழக கபடி ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டவர். கடந்த சீசனில் அறிமுக வீரராக களமிறங்கி 121 ரைட் பாயிண்ட் அள்ளியவர். 5 சூப்பர் 10 ரைட். இந்த வருடமும் தமிழ் தலைவாசில் இடம்பிடிப்பார் என்று அனைவரும் எதிர்பார்க்க நேரத்தில் நடந்ததோ வேறு. அஜித் குமார் ரீடைன் செய்யப்படுவான் என்று எதிர்பார்த்த நேரத்தில் தமிழ் தலைவாசனியால் ரீடைன் செய்யப்படவில்லை. ஆனால் எப்பியம் கடையாவது பயன்படுத்தி அஜித்குமாரை தமிழ் எடுப்பார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் அனைவரின் எதிர்பார்ப்புக்கு மாறாக அஜித்குமார் அவர்களை யூமுமா அணி 25 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது. ஆனால் தமிழ் தலைவாஸ் குறைந்தபட்சம் ஏலத்திலாவது பங்கு கொண்டு கேட்டார்களா என்று தெரியவில்லை. ஏலத்தின் போது நேரடி ஒளிபரப்பு இல்லாததால் தமிழ் தலைவாஸ் குறைந்தபட்சம் அஜித்குமாரை ஏலத்திலாவது கேட்டார்களா என்று கூட நமக்கு தெரியவில்லை. தமிழ் தலைவாஸ் அணிக்கும் அஜித்குமாருக்கும் உடன்படிக்கையில் ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டதா, இது தமிழ் தலைவாஸ் அஜித்குமாரை எடுக்க விரும்பவில்லையா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். அஜித்குமார் வெளியிட்ட காணொளியை காணுங்கள். உங்கள் கருத்தை கீழே பதிவிடுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூம்பா டீமில் ஜாயின் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேனேஜ்மெண்ட் அண்டு கோச் ராஜகுரன் என்னை நம்பி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நான் இந்த சீசன் முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு கண்டிப்பாக நான் ஆடி கொடுப்பேன். எப்போ பிகேஎல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். பிகேஎல் வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த சீசன் யூவும்பா டீம் கப்பு வின் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. யூவும்பா டீமுக்கு சப்போர்ட். மும்பைக்கு சப்போர்ட் செய்ய சொல்லும் அஜித்தின் குரலில் ஏதோ ஒரு வழி இருப்பதாக நான் உணர்கிறேன். தமிழன் எங்கிருந்தாலும் தன் திறமையால் ஜெயிப்பான். உங்கள் மனிதருக்கு என்ன தோன்றுகிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.